முதியோர் கூந்தல் எண்ணெய் தயாரிக்கும் முறை. முதியோர் கூந்தல் என்பது வெள்ளை நிறம் கலந்த மஞ்சள் நிற பூக்களை உடைய ஒரு வகை கொடி தாவரமாகும். தரையில் படரக்கூடியது. இது செம்மண் நிலங்களிலும் மற்றும் புதர்களிலும் தானாக வளரக்கூடிய ஒரு கலை செடியாகும். இதை சௌரி கொடி என்றும் ஔவையார் கூந்தல் என்றும் மற்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இதனுடைய கொடி மிகவும் நீளமாக படர்ந்து வளரக்கூடியது. அதனால் இதை பெண்களின் கூந்தலுக்கு ஒப்பிடலாம். எனவே இது முதியோர் கூந்தல் என்று அழைக்கப்படுகிறது. முதியோர் கூந்தலானது ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பயன்படுகிறது. இந்த காணொளியில் முதியோர் கூந்தல் எண்ணெயை பயன்படுத்தும் முறையை பார்க்கலாம். முதியோர் கூந்தல் தைலம் தயாரிப்பதற்கு ஒரு முழு முதியோர் கூந்தல் கொடியை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அதை பூ, காய், வேர், இலை, கொடி அனைத்தையும் எடுத்து அதனுடன் நீர் சேர்த்து அரைத்து அந்த கலவையை எடுத்து கொள்ள வேண்டும். பிறகு அதனுடன் அரைத்து வைத்துள்ள கலவையை சம அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். தேங்காய் எண்ணெயின் நிறம் பச்சையாக மாறும் வரை காய்ச்சி பின் ஆற வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை வாரம் ரெண்டு முறை பயன்படுத்தி வந்தால் முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும். தலை சீவும் போது கூந்தல் வேருடன் உதிர்வதை தடுக்கும். கூந்தல் மிக நீளமாக வளரும். பொடுகு தொல்லையிலிருந்து விடுவிக்கலாம். மேலும் இந்த சௌரி கொடி என்று அழைக்கப்படும் இந்த முதியோர் கூந்தலானது மலச்சிக்கல், முடக்குவாதம், வயிற்றுப்போக்கு, பக்கவாதம், மூலம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை, சிறுநீரக பிரச்சனையையும், குடற்புழு பிரச்சனையையும், வாதம், பித்தம், கபம், எலும்புருக்கி நோய், பசி, மந்தம், இருமல், சளி, கட்டிகள் இருந்தாலும் சரியாகிவிடும். மஞ்சள் காமாலை, கல்லீரல் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு முதியோர் கூந்தல் செடி பயன்படுவதாக சித்தர் பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். வாய் துன்மாற்றம் நீக்க பயன்படுகிறது. முதியோர் கூந்தல் என அழைக்கப்படும் சௌரி கொடியானது வேரை எடுத்து அதனுடன் நீர் சேர்த்து அரைத்து அந்த நீரை வாய் கொப்பளித்து வந்தால் பல் சம்பந்தமான நோய்கள், வாய் துர்நாற்றம் போன்றவை குணமாகும். உடலில் ஏற்படும் சூடு கொப்பளங்கள் இந்த கொடியை பயன்படுத்தி வந்தால் குணமாகும். முதியோர் கூந்தல் அல்லது சௌரி கொண்டு இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து அந்த விழுதை உடலில் உள்ள கொப்பளங்கள் மீது தடவி வந்தால் கொப்பளங்கள் விரைவில் ஆறிவிடும். கடந்த 2 வருடங்களாக நாங்கள் தமிழகம் முழுவதும் இந்த சௌரி கொடி என்று அழைக்கப்படும் முதியோர் கூந்தலை தமிழகம் முழுவதும் பார்சல் மூலமாக அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்களை அணுகவும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்தி மருத்துவம் சார்பாக வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.